வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். இந்த டெஸ்ட் ஒன்னில் கொடுத்துருப்போம் ஆன்லைனுக்கு. ஸோ அகைன் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டூவாக கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதோடைய ஃபுல் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம், ஆன்சர் அண்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். தெளிவாக பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறேன். ஓகேவா? டாபிக் என்ன? சிந்து சமவெளி நாகரிகம். 30 questions கொடுத்திருப்பேன். First question பாருங்க. First question, சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய எழுத்து முறை, அந்த மக்களின் எழுத்து முறை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், சிந்து சமவெளி நாகரிக எழுத்து முறை என்ன சொல்லுவோம்? சித்திர எழுத்துக்கள். சிந்து சமவெளி நாகரிக மக்களின் எழுத்து முறை என்ன? சித்திர எழுத்துக்கள். இங்கிலீஷ்ல பிக்டோகிராஃப்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பிக்டோகிராஃப். ஸோ இவங்களுடைய எழுத்து எப்படி இருந்துருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் லைன் இப்படி எழுதுறோம், இவன் நார்மலாக இப்படி தானே எழுதுறோம். ஸோ இவங்க வந்து சுவாமின் எந்த மாதிரி எழுதியிருப்பாங்க? ரைட் சைடில் இருந்து லெஃப்ட்டு. ஓகேவா? திரும்ப அடுத்த லைன் எப்படி போவோம்? லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அடுத்த லைனு லெஃப்ட்டு டு ரைட்டு. ஸோ இந்த முறை யார் கண்டுபிடிச்சிருப்பா? பவுஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சிருப்பா. பவுஸ்ட்ரோன்ற ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அந்த முறைக்கு பேர் என்ன? பவுஸ்ட்ரோ பெடன் மெத்தட். பவுஸ்ட்ரோ பெடன் முறை அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ இந்த எழுத்து வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும், ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கும் அடுத்த வரி போகுதுன்றத கண்டுபிடிச்சது இந்த பவுஸ்ட்ரோ. அதனால இந்த முறைக்கு பவுஸ்ட்ரோ பெடன் முறை. சித்திர எழுத்துக்கள், சிந்து சமூக நாகரிக மக்களின் எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்கள். அப்போ ஆன்சர் என்ன? வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது சிந்து சமூக நாகரிகளுடைய எழுத்து முறை. அப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பர். அடுத்ததாக பாருங்க, சிந்து சமவெளி நகரங்களின் மிகப்பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க இந்த க்வெஸ்சன். மொகஞ்சதாரோ, ஆன்சர் மொகஞ்சதாரோ. எவ்வளோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 hectare ஸ்கொயர் கிலோமீட்டர். 200 hectare ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ சிந்து சமவெளி நாகரிகங்களிலே மிகப்பெரிய பகுதி எதுனா மொகஞ்சதாரோ. மற்றதெல்லாம் ஸோ இங்கே நார்மலாகவே மற்ற நகரங்கள்லாம் 100 hectare ஸ்கொயர் கிலோமீட்டர் சுமார். ஓகேவா? சுமார் யூஸ் பண்ணிருக்கலாம், 100 hectare ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ சிந்து சமவெளி நகரங்களில் மிகப்பெரிய பகுதி மொகஞ்சதாரோ. எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்? 200 hectare ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? மூணாவது விஷயம் பாருங்க, பின்வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு தெளிவாக நடத்தியிருப்பேன். மொகஞ்சதாரோ லார்கானா மாவட்டம். ரைட்டா? சூப்பர். ரைட்டு. அப்போ இது ரைட்டு. ஹரப்பா சிந்து நதி. ரைட்டா? ஹரப்பன் நதி, ராவி நதி. ஹரப்பா ராவி நதி சிந்து நதியோடைய ஒரு துணை நதி. அப்போ இது தப்பு. லோத்தல் ராவி நதினு போட்டிருக்காங்க. லோத்தல் ராவி நதியா? இல்லை. ஓகேவா? சபர்மதி ஆற்றின் ஒரு துணை நதி. ஓகே, சபர்மதி ஆற்றின் ஒரு துணை நதி. சபர்மதி ஆற்றின் துணை நதினே சொல்லுவாங்களா? ஸோ ஒரு சில புக்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க? ஓகேவா? சட்லஜ் நதினே கொடுத்துருப்பாங்க. லோத்தல் சட்லஜ் நதினு கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்துருங்க. அதே போல காளிபங்கன் அப்படின்றப்போ காம்பே வளைகுடா. இது ரைட்டா? இல்லை, தப்பு. காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கும்? ககர். ககர்ன்ற ஒரு ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும். காம்பி வளைகுடான்றது லோத்தல். ஓகேவா? அரப்பான்றது ராவி. ஸோ அப்போ லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு எதுதான் ரைட்டு? மொகஞ்சதாரோ லார்கானா மாவட்டம். ஹரப்பா எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், மான்பொமேரி மாவட்டம். ஹரப்பா மான்பொமேரி மாவட்டம். இது தெரிஞ்ச மாதிரியா இடத்துல? ஓகேவா? அடுத்து பாருங்க, கூற்று. ஓகே, அசஸனிங் ரீசனிங் கேட்டிருக்காங்க. கூற்று காரணம், ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர். ரைட்டா? தப்பு. ஏன் தப்பு? பருத்தியை ஏற்றுமதி செய்யல. அவங்க கிட்ட என்ன தொழிற்சாலை இருந்துச்சு? ஜவுளி தொழிற்சாலை சிறப்பாக இருந்திருக்கும்.
அதனால ஸோ ஆடைகளா ஆடை அல்லது துணி இந்த மாதிரியாக தான் ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. அவங்க எந்த ஒரு ரா மெட்டீரியலும் ரா மெட்டீரியல் பழுத்தின்றது ரா மெட்டீரியல் அது எதுவும் ஏற்றுமதி செய்யலை, ரா மெட்டீரியல் எதுவும் ஏற்றுமதி செய்யலை. ஹரப்பா மக்கள் முதல் முதலில் பருத்தியை பயிரிட்டனர், ரைட்டு ஓகேவா? அப்ப ஹரப்பா மக்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல பயிரிட்ட பயிர் எது? பருத்தி. அப்ப ரைட்டு. அப்ப கூற்று தப்பு காரணம் சரியா? ஏ தவறு காரணம் சரி ஓகேவா? அந்த கொஸ்டின் பாருங்க. கப்பல் செப்பினிடும் துறை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஓகேவா? டாக் யார்ட் ஓகேவா? கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து சாமோனி மக்கள் இந்திரனை வழிபட்டனர், தப்பு. இந்திரனை யார் வழிபட்டாங்க? ஆரியர்கள். அப்போ ஆரியர்கள் தான் இந்திரனை வழிபட்டாங்க, அது தப்பு. சிந்து சமோனி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம், இதுவும் தப்பா? ஏன்னா அவங்க என்ன நாகரிகம்? நகர நாகரிகம் ஓகேவா? சிந்து சமோனி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை, அப்போ இரும்பு அவங்களுக்கு தெரியாது இல்ல, அப்ப இது கரெக்டு ஓகேவா? பெருங்குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டது, இது தப்பா? அப்ப ஹரப்பால இல்ல, மொகஞ்சதாரோ ஓகேவா? த கிரேட் பாத் எங்க கண்டுபிடிச்சாங்க? மொகஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப இதுவும் தப்பு. அப்ப என்னதான் ரைட்டு? சிந்து சமோனி மக்கள் இரும்பை அணிந்திருக்கவில்லை, அது மட்டும்தான் ரைட்டு. அயன் வாஸ் அன்நோன் டு த இண்டஸ் வெரி பீப்புள்ஸ் ஓகேவா? அடுத்து பாருங்க எல்லாரும் கொஸ்டின். பட்டியல் ஒன்னுடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி சரியான விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா? இப்ப பாருங்க காளிபங்கன் அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்கீங்க? ராஜஸ்தான். அப்ப இது ஒண்ணு. அது சர்கோட்டதா ஓகேவா? சர்கோட்டதா இல்ல சுர்கோட்டதா ஓகேவா? இது எனி ஒன். இது எங்க இருக்கு? குஜராத். சூப்பர். அடுத்தது பனவாரி எங்க இருக்கு? ஹரியானா. சிவகங்கை. இவ்வளவுதான் இந்த மாதிரி மேட்ச்ல ஃபாலோவிங் கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்த பாருங்க கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. சிந்து சமோனி மக்கள் பேய் மற்றும் கெட்ட தேவதைகளையும் நம்பினர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் ஏன் என்றால் அப்படின்ற சான் பண்ணி ஏன் என்றால் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டீங்க சரியான சரியான விளக்கம் தானே? அப்ப ஏ மற்றும் ஆர் சரியானவை, ஆனால் ஆர் ஏக்கு சரியான விளக்கம் ஓகேவா? ஓகேவா? இது ஆனால் வேணா ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். அப்ப ஆன்சர் டி ஓகேவா? ஏன்னா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க ஹரப்பா நாகரிக காலத்தில் முன்னோக்கிய நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றும் மரபொம்மைகள்
கண்டறியப்பட்ட இடம் எது? சதுரங்க காயின், சதுரங்க இந்த காயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சதுரங்க அந்த காயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பனவாலி ஹரியானால கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்க பனாலி ஹரியானால இருக்கு இல்லையா, அங்கதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ 10th க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 11 பாருங்க, சரியான விலையை பொறுத்துக்க மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் ரோப்பர், லோக்கல் ஹரப்பா. இங்க பாருங்க குஜராத், மேற்கு பஞ்சாப், கிழக்கு பஞ்சாப், சிந்து. அப்ப நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஹரப்பான்னு சொன்னா என்ன பஞ்சாப்? மேற்கு பஞ்சாப். ஓகேவா, மேற்கு பஞ்சாப்ல ஹரப்பா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா, அதே போல இங்க என்ன இருக்கு? ரோப்பர். ரோப்பர்ங்கிறது எந்த பஞ்சாப்ல இருக்கு? கிழக்கு பஞ்சாப், நம்ம இந்தியாவில இருக்கு. அப்ப கிழக்கு பஞ்சாப். லோத்தல்ங்கிறது எங்க தெரியும் நமக்கு? குஜராத். மொகஞ்சதாரோ சிந்து. அப்போ முதலுக்கே 4 வரணும், ஃபர்ஸ்ட்டுக்கு 4 இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ 4, 3, 1, 2 ரைட்டாக பண்ணுங்க. 1, ஸோ அடுத்துதான் 2, 3, 4. அப்போ 4, 3, 1, 2 கரெக்டு. ஓகேவா, இந்த மாதிரி ஆன்சர் ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி லெசன்ஸில் நடந்துதான். அடுத்தது, புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான்? அப்போ புதிய கற்கால மனிதன் எந்த வகை பாறைகள்? கிரானைட் பாறை. ஓகேவா, கிரானைட் பாறைகள் தான் அவனுடைய குடியேற்றத்தை நிறுவியிருப்பான். அப்போ ஆன்சர் 12 பி. 13 பாருங்க, முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார்? க்வெஸ்சன் பாருங்க, ஆர்டி பானர்ஜி, தயாராம் சஹானி, சர் ஜான் மார்ஷல், ஆர் எஸ் சர்மா அப்படின்னு சொல்லிக்கலாம். யார் அகழ்வாராய்ச்சி செஞ்சது கண்டுபிடிச்சது? தயாராம் சஹானி. யார் கண்டுபிடிச்சது? தயாராம் சஹானி. எந்த ஆண்டு? 1921. ஓகேவா, அடுத்துதான், பின்வரும் நூற்றுள் தவறானதை சுட்டி காட்டுக. பின்வரும் நூற்றுள் தவறானதை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருங்குளம் மொகஞ்சதாரோ, கரெக்டா? கரெக்டு. அகழ்வாராய்ச்சி 1921 ஆண்டு தான், கரெக்டு. சக்கரம் மண்பாண்டம் செஞ்சாங்க, சூப்பர், கரெக்டு. டெரக்கோட்டா, ஓகே, டெரக்கோட்டா அப்படின்றது செப்பு பட்டயமா? இல்ல, தப்பு. டெரக்கோட்டான்றது ஒரு சுடுமண் பாண்டம். ஓகேவா, அப்ப எது மட்டும்தான் தப்பு? ஆப்ஷன் டி மட்டும்தான் தப்பு. ஓகேவா, புதைப்பு முறைகள், சிந்து சமுதி நாகரிக மக்கள் புதைப்பு முறைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புதைப்பு முறைகள் இருந்திருக்கும். உங்களுக்கு புதைப்பு முறைகள் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் ஷேப் கல்லறைகள் ஆதாரம் எங்க கிடைச்சது? காளிமங்கல்ல கிடைச்சிருக்கும். 18 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்றியே. சிந்து சமவெளி நாகரிக சுடுமண் பாண்டங்களில் ஆண் உருவத்தை விட பெண் உருவங்கள் அதிகமாக அமைந்துள்ளன, ஏனென்றால்? என்ன போன சொன்ன உங்களுக்கு கூட்டு படிக்கிறப்ப, ஏனென்றால், தேர்ஃபோர் அப்படி இங்கிலீஷ்ல. ஓகே, ஹரப்பா காலத்தில் பெண்கள் மேம்பட்ட நிலையில் இருந்தனர், கரெக்டா? அப்போ ஏன்னா அவங்க உருவம் அதிகமாக கிடைச்சிருக்காங்க, அவங்க பெண்களை மதிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே சரியான விளக்கம். ஓகேவா, அப்ப ஆன்சர் ஏ. ஏ என்பது 6 சரியான விளக்கம். ஓகேவா, 19 பாருங்க, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்திக்ஸ் புக் எடுத்தீங்கன்னா, ஓகே, எத்திக்ஸ் புக்ல என்ன ஆன்சர் இருக்கும்? விவசாயம் அப்படின்னு இருக்கும் ஆன்சர். ஓகேவா, எத்திக்ஸ் புக்ல என்ன ஆன்சர் இருக்கு?
விவசாயம் அறிவியலும் பண்பாடுன்ற புக்கில் சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்னவா இருந்திருக்கு? விவசாயமா இருந்திருக்கு. சீன நாகரிகம், அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சீன நாகரிகம் நிலவிய ஆற்றங்கரை எது? ஓகேவா, அப்போ மஞ்சள் நதி கரெக்ட். அப்புறம் சிவாங்கா நதி அதோட மற்றொரு பெயர். ஓகேவா, ஆன்சர் என்ன? ஏ அண்ட் சி. ஓகேவா, மஞ்சள் நதியோட மற்றொரு பெயர் என்ன? சிவாங்கோ நதி. காலகட்டம் என்ன? 1700 to 1322 வரைக்கும். ஓகேவா, கிமுல தான். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டிருக்காங்க? ஹரப்பான்ற ஒரு சிந்தி மொழி சொல்லுல அதுக்கு என்ன பொருள்? பரீடு சிட்டி, புதையண்ட நகரம். இதெல்லாம் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன? அதே ஓகேவா, அதே சிந்தி மொழி சொல்லுக்கு தான். ஓகேவா, அதே சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? மவுண்ட் ஆஃப் டெத், இடுகாட்டு மேடு. 23rd question பாருங்க. மெசபடோமியா நாகரிகத்துடைய காலகட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெசபடோமியா நாகரிகத்துடைய காலகட்டம் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களா? So what is period of Mesopotamia civilization? உங்க நல்லாவே தெரியும் மெசபடோமியா காலகட்டம் என்ன? 3500 to 2000. ஓகேவா, 3500 to 2000. ஸோ அடுத்ததான் இது யாருடைய காலகட்டம்? ஐபிசி, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலகட்டம். ஓகேவா, ஹரப்பா இருந்ததற்கான முதல் ஆதாரத்தை விவரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருங்க? சார்லஸ் மேசன். எப்போ? 1826 ஹரப்பா வந்ததாகவும் அதை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க, தன்னூலில் விவரித்ததாக சொல்லியிருப்பாங்க. ஹரப்பான்னு ஒன்று இருந்ததற்கான முதல் ஆதாரத்தை 1826 சார்லஸ் மேசன் அதை பற்றி விவரித்திருக்காரு. எந்த நதி, ஓகேவா, எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிழங்குக்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஹரப்பானா என்ன சொன்னோம்? ராவி நதி. ராவி ஆற்றங்கரையில் அமைஞ்சது தான் ஹரப்பா. மிக பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள், முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும்? டெரகோட்டா, சுடுமண் பாண்டம், ஓகே, சுட்ட மண்களால், ஓகே, களிமண் மாதிரி சொல்ற அந்த சுட்ட மண்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். மோஸ்ட்லி எந்த வடிவம்? செவ்வக வடிவம். மோஸ்ட்லி என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும். அதிகமான இதுவே செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும் முத்திரைகள். நாட்டிய மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டுபிடித்து எடுக்கப்பட்டது? எங்க? மொகஞ்சதாரோ. எங்க கண்டுபிடிச்சாங்க? மொகஞ்சதாரோ. யார் கையில கிடைச்சிருக்கும்? சார் ஜான் மார்ஷல் கையில கிடைச்சிருக்கும். இவர் கையில இந்த நாட்டிய மங்கை சிலை கிடைச்சிருக்கும். விண்கலத்தாலான நாட்டிய மங்கை சிலை கிடைச்சிருக்கும். 28th question பாருங்க. சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருங்க? சார் ஜான் மார்ஷல். அப்போ சிந்து நாகரிகம் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தியவர், அறிமுகப்படுத்தியவர் கேட்டாங்கன்னா சார் ஜான் மார்ஷல். அடுத்ததா 29th question பாருங்க. மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நாகரிகத்தினை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரால? சார் ஜான் மார்ஷல் தானே. சார் ஜான் மார்ஷலோடைய அந்த ஒத்துழைப்பு, ஸோ அவர் தான் டைரக்டர் ஆஃப் ஏஎஸ்ஐ, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு இருந்திருப்பாரு. இவருடைய முயற்சியினால் மட்டும்தான் அந்த தயானந்த் சகானி மற்றும் ஆதி பானர்ஜி இவருடைய காலகட்டத்தில் இவர் வந்து டைரக்டரா இருக்கிறப்ப தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகம், அந்த லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் இக்காலத்தை சேர்ந்தது. எந்த காலம்? புதிய கற்காலத்தை சேர்ந்தது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஹரப்பா ஆரம்பத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பு காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கும். இது ஹரப்பா ஆரம்ப காலம், தொடக்க காலத்துல. அதே போல இங்க பாருங்க, சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாரு? சார் ஜான் மார்ஷல். அப்ப இந்த மார்டிமர் வீலர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்டிமர் வீலர் வந்து நூல். அப்ப சிந்து நாகரிகம் என்ற ஒரு புக்கை எழுதினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மார்டிமர் வீலர். நமக்கு ஆன்சர் இதுதாங்க,
ஓகேவா? இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சார் ஜான் மாஸ்டர் தான். இதே நூல்னு சொல்லியிருந்தாங்கன்னா மார்ட்டிமர் வீலர். அப்போ உங்களுக்கு இந்த 30 க்வெஸ்சனும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த பேசிக் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இதே க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வர வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.